ஒரே ஒரு குணம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உயரத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த ஒரு குணம் மட்டும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது சில நொடிகளே போதும் அந்த ஒரு குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அந்த ஒரு குணம் என்னன்னு பார்க்கலாமா தன்னடக்கம்தான் அந்த ஒரு குணம் இந்த ஒரு குணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு குணம் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம் இந்த ஒரு குணம் கண்டிப்பாக நமக்கு வேணும் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் நமக்கு தன்னம்பிக்கை தேவை ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் இந்த தன்னடக்கம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு காடு அந்த காட்டில் பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தது அந்த கூட்டத்தில் எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா இந்த மிருகங்களுக்கெல்லாம் சிங்கம் ராஜாவாக இருக்கிற மாதிரி நம்ம பறவை இனத்துக்குன்னு நமக்கே நமக்குன்னு ஒரு ராஜா இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும்ல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது அங்கேருந்து கழுகு சொன்னிச்சு இது என்னத்துக்கு தேவையில்லாத யோசனை நான் தான் ராஜா இப்பயே முடிவு பண்ணிடலாமே உங்கள் எல்லாத்த விட நான் தான் பலசாலி அப்படின்னு சொன்னிச்சு அப்போ காக்கா சொன்னுச்சு இல்லை இல்லை நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம் எல்லாரும் பறக்கலாம் யார் ரொம்ப உயரமாக பறக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொன்னுச்சு உடனே எல்லா பறவைகளும் ஆமாம் இது கரெக்டு தான் இந்த யோசனை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் சொன்னுச்சு அப்போது அந்த கழுகு சொன்னிச்சு அட முட்டாள்களே அப்படி போட்டி வச்சா கூட உங்கள் எல்லாத்த விட நான் தான் உயரமாக பறப்பேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது எதுக்கு தேவையில்லாமல் போட்டி எல்லாம் வச்சுட்டு டைம் வேஸ்ட் இருக்கீங்க இப்போயே முடிவு பண்ணிவிடுங்க நான் தான் ராஜான்னு அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் எல்லா பறவைகளும் அப்படியே யோசனையோடு இருந்துகிட்ருக்கும் திடீர்னு கிச் கிச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு அது ஒரு குட்டி குருவி என்ன சொன்னிச்சு அப்படியெல்லாம் நீ தலகணத்தோடு ஒரு ஒருவேளை நீ தோத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு எல்லோரும் திரும்பி அந்த பறவையை பார்த்தாங்க பார்த்தா திரு குட்டி குருவி அந்த கழுகுக்கு பயங்கர கோபம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு போட்டியில் நான் தானே ஜெயிக்க போகிறேன் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் இருக்குது உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவியை ஒரு பார்வை பார்த்துச்சு அந்த குருவி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை அப்புறம் என்னாச்சு அடுத்த நாள் அந்த போட்டி ஆரம்பமாச்சு ஆந்த விசில் ஊத எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிச்சது எல்லா பறவைகளும் அப்படியே அதோட மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து அதால் நம்ம இவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரமாக பறந்துட்டுருந்தது ஆனால் இந்த கழுகு பெருசாக ஒன்றும் அலட்டிக்கவே இல்லை அதை சாதாரணமாகவே உயரமாக தானே பறக்கும் அது பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக மேலே பறந்துட்டு இருந்தது அதுக்கு மனசுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம் இந்த லூசுங்கெல்லாம் எதுக்கு இப்படி போட்டியெல்லாம் வச்சு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு கர்வத்தோட திம்முறோட அப்படியே மேலே பறந்துட்டுருந்தது நல்லா உயரத்துக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் நான் தான் உயரத்தில் பறந்துட்டுருக்கேன் இன்னமும் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சது பாரு உடனே அந்த கழுகோட ரக்கை கடியிலேருந்து ஒரு சிட்டுக்குருவி டபக்குன்னு மேலே ஏறி தலை மேலே உட்காந்துக்குச்சு ஆமாம் ஆமாம் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க யார் ராஜா யார் உயரத்தில் இருக்காங்கன்னு இப்போ நல்லா பாருங்க யார் உயரத்தில் பறந்துட்டுருக்காங்கன்னு அப்படின்னு அந்த குருவி சொன்னிச்சு இந்த கழுகுக்கு ஒன்றுமே புரியலை அந்த போட்டியோட நேரமும் முடிஞ்சுது அந்த நேரம் முடிஞ்ச அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யார் உயரத்தில் இருந்தா கழுகு தலை மேலே இருந்த அந்த குட்டி குருவி தான் எல்லா பறவைகளை விட உயரத்தில் இருந்தது அப்போது யார் ராஜா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த குட்டி குருவிதான் ராஜா இப்போது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா தல கணம் இருந்ததுனால தன்னடக்கம் இல்லாததுனால அந்த கழுகு தன்னால் முடிஞ்ச அந்த வெற்றியவே அடைய முடியாமல் போயிடுச்சு இல்லைங்களா இதுதான் ஒரு மனிதன் வந்து தன்னடக்கம் இல்லை அப்படின்னா தலை கணத்தோடு தெரிஞ்சான்னா உண்மையாலுமே அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் அவனால் முடியக்கூடிய விஷயத்தை கூட அவனால் கண்டிப்பாக செய்ய முடியாது அவன் கண்டிப்பாக தோற்று தான் போவான் அப்படிங்கிறதுக்கு அந்த கழுகு ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு விடாமுயற்சியோட விவேகத்தோட ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த லெவலை வேணால் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த குட்டி குருவி ஒரு எக்ஸாம்பிள் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடை உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா நன்றி வணக்கம்